முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை. குரங்காடுதுறை என்று இரண்டு தலங்கள் கும்பகோணம் அருகே உள்ள காவிரியின் தென்கரையிலும் வடகரையிலும் உள்ளன. அவை தென்குரங்காடுதுறை வடகுரங்காடுதுறை என்று சொல்லப்படுகின்றன. நமது மாக்ருதா புஷ்பமாலை திருக்கோவில் புத்தகத்தின் பதிப்பாசிரியர் மதிப்பிற்குரிய வரையப்பேட்டை திரு ராகிருஷ்ணன் அவர்கள் அருள்கிரியார் பாடல் பெற்ற தலம் வடகுரங்காடுதுறை என குறிப்பிடுகிறார். இணையதளங்களில் இரண்டை பற்றிய குறிப்புகள் உள்ளதால் இரண்டு தலங்களையும் தரிசிப்போம். திருவிடை மருதூரில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் நெடுஞ்சாலையில் கோவிந்தபுரம் கடந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் தற்பொழுது ஆடுதுறை எனப்படும் திருக்குரங்காடுதுறை திருத்தலத்தை அடையலாம். காவிரி நதியின் தென்கரையில் அமைந்துள்ளதாலும் ராமாயணத்தில் வரும் சுக்ரீவன் இங்கு இறைவனை வழிபட்டதாலும் இத்தலம் தென்குரங்காடுதுறை என்றும் பெயர் பெற்றது. குகைக்கு சென்ற தன் அண்ணன் வாலி இறந்து விட்டதாக கருதி மற்றவர்கள் சொன்னதன் பேரில் தன் தவறான அனுமானத்தால் முடிசூட்டி கிருஷ்கிந்தைக்கு அரசனாகி இருந்ததால் அண்ணனுக்கு தீங்கிழைத்து விட்டதாக கருதிய சுக்ரீவன் அதற்கு பிராயச்சித்தம் தேடினான். மேலும் அண்ணனால் தனக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கவும் சிவபெருமானை வேண்டினான். தன்னை சரணடைந்த சுக்ரீவனை அன்னப்பறவையாக உருமாற்றி பாலியிடமிருந்து காப்பாற்றி அருள் புரிந்தார் ஆடுதுறை ஈசன். இதனால் அவர் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் என்று தலபுராணம் சொல்லுகிறது. அம்மையின் திருநாமம் பிரபாலவல்லி என்றும் பவடக்குடி என்றும் வழங்கப்படுகிறது. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி 3 நிலை ராஜகோபுரத்துடனும் 2 பிரகாரங்களுடனும் விளங்குகிறது. கோபுரவாசலை கடந்து சென்றால் கொடிமரத்து விநாயகரையும் பலிபீடத்தையும் சிறு மண்டபத்துக்குள் உள்ள நந்தியையும் காணலாம். அகன்ற வெளிப்பிரகாரத்தை வலம் வந்து உள்ளே சென்றால் மணிமண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தின் தென்புற சுவரில் இத்தலத்தின் தேவார பதிகங்களும் திருப்புகழ் பாடல்களும் அடிக்கப்பட்டுள்ளது. 2வது வாசலின் முன்பாக நின்று நிமிர்ந்து பார்த்தால் வானரங்களின் ராஜனும் தனது சகோதரனுமான பாலியின் கொடுமையிலிருந்து மீள சுக்ரீவன் சிவபூஜை செய்வதும் சுக்ரீவனை இறைவன் அன்னப்பறவையாகவும் அவன் தேவியை பாரிஜாதம் என்னும் பவளமல்லிகை மரமாகவும் உருமாற்றி அருளிய தல வரலாற்று காட்சி சுதைசிற்பமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. வலதுபுறம் தெற்கு நோக்கிய தனி சந்நிதியில் அம்பாள் தேஜஸ்வினியாக காட்சி அருள்கிறார். உட்பிராகாரத்தின் இடதுபுறத்தில் 4 உள்ளனர். மேற்கு திருமாலப்பத்தியில் உள்ள 7 சன்னதிகளில் முறையே வாயுமூர்த்தி, மகாகணபதி, காசி விஸ்வநாதர், சுக்ரீவனுக்கு அருள் புரியும் சுவாமி மற்றும் அம்பாள், வருணலிங்கம், விசாலாட்சி, வள்ளி தேவியான சமேத முருகப்பெருமான், இந்திரலிங்கம், குபேரலிங்கம், கஜலட்சுமி ஆகியோர் அருள் பாலிக்கிறார்கள். வடக்கு பிரகாரத்தில் கிணறும் நடராஜ சன்னதியும் வடகிழக்கு மூலையில் நாகர், ஸ்வர்ணகால பைரவர், சூரியர், சனி பகவான், பானலிங்கம், ஹரதத்தர், நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆலய முருகப்பெருமான் சிறப்புக்குரியவர். சுவாமியின் கருவறை சுற்றியுள்ள அண்ணாமலையாரின் கண்களும் முருகப்பெருமானின் கண்களும் சமதளத்திலே நேருக்கு நேராக சந்திப்பது போன்று வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒரு காட்சியை காணலாம். ஒரு குடும்பத்தில் 1 நட்சத்திரத்தில் பிறந்த தந்தை மகன் இவ்வாலயம் வந்து முருகப்பெருமானை வேண்டி பரிகார பூஜை செய்து கொண்டால் வினைகளிலிருந்து தப்பிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 5, 6, 7 தேதிகளில் சூரியனது ஒளிக்கிரணங்கள் சந்நிதிக்கு எதிரில் உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து சுவாமி மீது படுகின்றது. பைரவரும் அகஸ்தியரும் வழிபட்ட தலம், கண்டராதித்த சோழன் மனைவியார் கட்டிய கற்றளி, சோழ பாண்டியர் கால கல்வெட்டுகளில் இத்தலம் தென்கரை திரைமூர் நாட்டு திருக்குரங்காடுதுறை, பூபால குலவல்லி வடநாட்டு திரிமூர் நாட்டு திருக்குரங்காடுதுறை என குறிக்கப்படுகிறது. சுவாமியை திருக்குரங்காடுதுறை மாதேவர் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. தில்லி பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் ஆடி அருளினார். அந்த நடனத்தை கண்டுகளிக்க இயலாத அகஸ்தியரும் ஏனைய முனிவர்களும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க குரங்காடுதுறை குழகனார் ஆனந்த நடனம் ஆடி அருளினார். அதனால் இப்பகுதிக்கு நடராஜபுரம் என பெயர் பெற்றது. தெற்கு பிரகாரத்தில் அகஸ்தியர் நடராஜர் திருவுருவப் படைப்பு சிற்பங்களை காணலாம். அகஸ்தியர் சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்துக் கொண்டு வரும் பொழுது இத்தலத்தை வந்தடைந்தார். இங்கே ஸ்வர்ணபைரவர் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்று மகிழ்ந்தார். ஸ்வர்ணபைரவரை சிறப்போடு பூஜனை செய்து அன்புடன் வழிபட்டால் நினைத்த காரியம் எளிதில் கைகூடும். தீராத நோய்கள் தீரும், தனம் தானியம் பெருகும், புகழ் உண்டாகும். ஹனுமன் ஒரு சமயம் திருக்கைலி மலையில் கல்லும் கரைந்து உருகும்படி இசை பாடி கொண்டிருந்தார். அவ்வழியே வந்த நாரதர் அந்த இசையை கேட்டு மெய்மறந்து அங்கே அமர்ந்திருந்தார். பிறகு புறப்படும் பொழுது கீழே வைத்திருந்த மகதி என்னும் வீணை மீது பணி மூடியதால் எடுக்க இயலாமல் புதைந்திருந்தது. அது கண்ட நாரதர் வெகுண்டு அனுமானை நோக்கி, உன் இசையை நீ மறப்பாயாக என்று சபித்தார். பின்னர் மனம் வருந்திய அனுமார் தன்னுடைய மன்னவன் சுக்ரீவன் வழிபட்ட இத்தென்குரங்காடுதுறைக்கு வந்து ஆபசகாயரை மனமுருகி வழிபட்டார். மறந்து போன இசைஞானத்தை மீண்டும் பெற்று களைப்படைந்தார். அரதத்தர் என்பவர் கஞ்சனூரில் அவதரித்த வைணவ பக்தர் ஆவார். இவர் இளம்பருவம் முதற்கொண்டே சிவபக்தி மிக்கவராக கஞ்சனூரில் உள்ள சிவாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு சிவஞானம் கைவரப் பெற்றார். பழுக்க காட்சி இரும்பு முக்காலி மீது நின்று
சிவபர தத்துவத்தை ஸ்தாபித்தவர். இவர் நாள்தோறும் தஞ்சையூர், திருக்கோடிக்கா, திருவாலங்காடு, திருவாபடுதுறை, ஆடுதுறை, திருமங்கலக்குடி, திருமாந்துறை ஆகிய ஏழு சிவஸ்தலங்களையும் தரிசித்த பின்னரே உணவு கொள்ளும் நியமம் உடையவர். ஒரு நாள் வழக்கம் போல ஆடுதுறையை வழிபட்டு மேலும் பொழுது மழை பெய்தது, இருளும் அடர்ந்தது, வழி அறியாமல் திகைத்து நின்றார். ஆபத்சகாயேஸ்வரர் வயோதிக அந்தன வடிவம் கொண்டு கோல் தாங்கிய கையனராய் அவருக்கு வழித்துணையாக சென்று அவரது இல்லத்தில் அவரை விட்டு வந்ததாக கூறுவார்கள். வைணவ பெண் ஒருத்தி திருமங்கலக்குடியில் வாழ்ந்து வந்தாள். அவள் ஆபத்சகாயேஸ்வரர் மீது அளவற்ற பக்தி கொண்டு வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் நிறைய மாத கர்ப்பிணியாகிய அவள் ஆடுதுறை அரணை தரிசிக்க வந்தாள். தரிசித்து திரும்பும் பொழுது காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருகியது. ஓடக்காரனும் இல்லை, ஊர் செல்ல இயலாமல் உடல் நோக இவ்வாலயத்தை வந்தடைந்தாள். ஆபத்சகாயேஸ்வரரை மனமுருக வேண்டினாள். அப்பெருமான் தாயும் நீயே தந்தையும் நீயே என வரும் திருஞான சம்பந்த பாக்கியின்படி தாயாக தோன்றி உதவி அருளினார். சுகப்பிரசவமாயிற்று. பின்னும் அவர் திருமங்கலக்குடிக்கு சென்று அவர் பெற்றோரிடம் சுகப்பிரசவ செய்தியை சொல்லி தாயும் செய்யும் நலம் சென்று அழைத்து வாருங்கள் என்றார். அவர்கள் தாங்கள் எந்த ஊரினர் என்று உணவ மருத்துவக்குடி என்று சொல்லி இருப்பிடம் வேண்டார் என்று சொல்லுவார்கள். இத்தலத்தில் சூரியனுக்கும் சனிக்கும் விசேஷ ஆராதனைகள் செய்து வழிபட்டால் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாகும் மனக்கசப்பும் விரோத குணமும் நீங்க பெற்று இன்புறுவார்கள் என்பது உண்மை. திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 31வது தலமாகும். சரி, வட திருக்குறங்காடுதுறை பற்றி பார்ப்போம். கோங்கமே குரமே கொழு எனும் தேவார பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடியருடைய தலம். குரங்கினால் பூசிக்கு பெற்று காவிரிக்கு வடகரையில் இருப்பதால் இது வட குரங்காடுதுறை என்னும் பெயர் பெற்றது. இது கும்பகோணத்திலிருந்து திருவையாற்றிற்கு போகும் பெருவழியிலே இருக்கிறது. திருவையாற்றில் இருந்து வந்தால் கிழக்கே 6 மைல் தூரத்தில் இருக்கிறது. இறைவரின் திருப்பெயர் தயாநிதீஸ்வரர், அழகு சடைமுடிநாதர், கொலை தலை வணங்குநாதர், வாலிநாதர், சிட்டிலிங்கநாதர். இறைவியின் திருப்பெயர் ஜட்டாமுகுடேஸ்வரி, அழகு சடைமுடியம்மை. தீர்த்தம் காவிரி, ஸ்தலமரம் தென்னை. ஒரு முகம் 4 கரங்களுடன் தேவி சூழ நின்றகோலத்திலே முருகன் காட்சியளிக்கிறார். இத்தலம் அருகில் பட்டுக்குடி என்ற ஊரில் உள்ள திருக்கோயிலில் அருமுகப்பெருமான் 12 கரங்களுடன் திகழும் அற்புத வடிவம் காணலாம். வாலி வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம். இச்செய்தி கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார் என்னும் இத்தல பதிகச்சியுள் வழிகளால் விளங்குகிறது. இவ்வூர் கோயிலில் சோழ மன்னர்களில் கோப்பரகேசரிவர்மன், பாண்டியன் தலைகொண்ட கோப்பரகேசரிவர்மன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், 3 குலோத்துங்க சோழன் இவர்கள் காலங்களிலும் பாண்டியரில் கோச்சடைய பன்மரான திருபுன சக்கரவர்த்தி விக்ரம பாண்டிய தேவன் காலத்திலும் பொறிக்கப்பெற்று கல்வெட்டுகள் இருக்கின்றன. பரகேசரிவர்மர், பாண்டியன் தலைகொண்ட கோபரகேசரிவர்மா இவர்கள் காலங்களில் கல்வெட்டுகள் இவ்வூரை வடகரை மிறை கூற்றத்து எய்னனூர் திருக்குறங்காடுதுறை என்றும், முதலாம் ராஜராஜன் கல்வெட்டு வடகரை விரை கூற்றத்து திருக்குறங்காடுதுறை என்றும், 3 குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு வடகரை விக்ரம சோழ வளநாட்டு மிரை கூற்றத்து திருக்குறங்காடுதுறை என்றும் கூறுகின்றன. இத்திருக்கோயிலின் திருநடை மாளிகை திருப்பணி 79 வளநாட்டு பெரிய நாட்டாரும் 11 விஷயத்தாரும் வரி வசூலித்து கட்டியதாகும். இந்த திருக்கோயில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. சுவாமிக்கு 3 காரண பெயர்களும் உண்டு. வாலிக்கு வால் வளர அருள் செய்ததால் வாலிநாதர் என்றும், கர்ப்பிணி பெண் தாகம் தீர்த்த தென்னை மரக்கொலையை வளைத்து கொடுத்ததால் கொலை வணங்கினாதர் என்றும், ஒரு சிட்டுக்குருவிக்கு மோட்சமளித்ததால் சிட்டிலிங்கேஸ்வரர் என்னும் பெயர்கள் உண்டு. சில அபராதம் நீங்க அனுமன் பூஜை செய்த 5 கோயில்களுள் இதுவும் ஒன்று. தட்சிணாமூர்த்தியை பூஜிக்க குருபலம் வேண்டுவோர் வருவர். அதே போல கர்ப்பிணி பெண்களும் தயாநிதீஸ்வரரும் பெயர் வருவதுண்டு. கல்லினால் செய்யப்பட்ட நடராஜர், சிவகாமி, விஷ்ணு துர்கை, அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர் கோயிலின் சிறப்பை கூட்டுகிறார்கள். திருஞான சம்பந்தர், அருணகிநாதர் ஆகிய பாடி பரவிய ஸ்தலம் இது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தைச் சேர்ந்தது. முருகாசரணம்.